வணக்கம், வெல்கம் டு நாகை நிமிஸ்வெட்ஸ் கிச்சன். உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி, நாகப்பட்டினம். நமது பதிவுகள் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், ஷார்ட்டான டெமோ, சுவையான சமையல். இன்றைக்கி அந்த வகையில் பீட்ரூட்டில் கோஃப்தா இல்லாமல் அந்த பால்ஸ் மட்டும் செய்திருக்கோம். கட்லட்டு செய்து காட்டிங்க, 2-in-1 ரெசிபி. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸோடு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸு பீட்ரூட் எடுத்திருக்கேன். நான் இந்த சாதா உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக நல்லா மாவு உருளைக்கிழங்கு எடுத்தால் நல்லா மசிக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். பீட்ரூட் பீலை நல்லா பீல் பண்ணி தோல் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த சீவுறதில் இந்த உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு பெரிய ஹோல் இருக்கிறதுலையே கண்ணு அதில் முதல்ல முதல்ல வந்துட்டு துருவுங்க. துருவுனதுக்கு அப்புறமா இந்த பீட்ரூட்டை துருவிக்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை அந்த பெரிய கண்ணில் துருவிட்டு அப்புறம் சின்ன கண்ணில் துருவிக்கோங்க. அப்போ அந்த உருளைக்கிழங்கு ஒட்டியிருக்கிறதெல்லாம் கிளியராக வந்துடும். இந்த உருளைக்கிழங்கு மசிக்க நல்லா வராதுன்றது தான் நான் இந்த சீவுரத்தை துருவுறத துருவிட்டுருக்கேன். இப்போ இந்த பச்சையாக பீட்ரூட் எடுத்திருக்கோம், துருவி எடுத்திருக்கோம், உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சிருக்கோம். இதில் நம்ம என்னென்ன சேர்ந்து நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள். மஞ்சள் தூள் கொஞ்சம், கரம் மசாலா, உப்பு, தனி மிளகாய்த்தூள். இந்த தனி மிளகாய்த்தூள் அளவை பார்த்து காரம் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தழை, கருவேப்பிலை, புதினா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு ரவா சேர்த்துக்கிறேன். இந்த ஈரப்பதம் இருக்கும், பீட்ரூட்டில் ஈரப்பதம் இருக்குது, இஞ்சி பூண்டு விழுது ஈரம் அவ்வளோதான். இந்த ஈரத்தை இழுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரவா சேர்க்குறேன். கொஞ்சமாக ஒரு பெரிய ஸ்பூன் ரவா சேர்த்துருக்கேன். அது வறுத்ததாகவும் இருக்கலாம், வறுக்காததாகவும் இருக்கலாம், உங்க ஆப்ஷன். இப்போ பிசைஞ்சிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் ரொம்ப சேர்க்க வேணாம், அதனால் ஒரு ஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன். இப்போ ஓரளவுக்கு எல்லாம் அந்த ஈரத்தன்மை இழுத்துருச்சு. இருந்தாலும் நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு பைண்டிங் வர்றதுக்காக கொஞ்சமாக பொட்டுக்கடல மாவு போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பொட்டுக்கடல மாவு பதிலாக நீங்கள் கடலை மாவு இருந்தால் சேர்த்துக்கலாம், அல்லது கோதுமை மாவு, ராகி மாவு இருந்தால் கூட நெய்யில் நல்ல அந்த பச்சை வாடை போக வறுத்துட்டு சேர்க்கலாம். அதுவும் நமக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை, பாதி நான் உருண்டை பண்ண போகிறேன், மீதி நான் கட்லட் பண்ண போகிறேன். 2 வகையாக செய்து காட்ட போகிறேன், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வேணுங்கிற அளவு நான் உருண்டை சின்னதாக, ரொம்ப பெருசாக பிடிக்க வேணாம், சின்னதாக தான். அப்போ நல்லா வெளில கிறிஸ்பியாக உள்ளே நல்லா வேகும், பெருசாக இருந்தால் உள்ளே வேகிறது டைம் ஆகும். அதனால் பாருங்கள் இப்போ என்ன காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 உருண்டை நான் இப்போ சேர்த்துருக்கேன். நான் 2 ஈடாக எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் திருப்பி போடணும். அப்போ தான் அந்த உருண்டை டிஸ்டர்ப் ஆகாமல், நல்லா பைண்டிங் ஆகியிருக்கு இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள். அழகாக அந்த பீட்ரூட் கலர் வந்து ரொம்ப மாறாமல் அப்படியே அழகாக செவ்வக்க நம்ம வந்து இந்த வறுத்துக்கணும். அதாவது பொறிச்சு எடுக்கணும். பாதி ஃப்ளேம் பார்த்து வச்சுக்கோங்க, அதிகமாக ஃப்ளேம் வைக்காதீங்க. ஏன்னா மேலே வந்து நல்லா ரெடி ஆகிடும், ரோஸ்ட் ஆகிடும், உள்ளார வந்து வேகமாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அது எண்ணெயில் பொறிச்சிட்டோமா, இப்போ அதையே தட்டி கடாயில், நான் நான் ஸ்டிக் கடாயில் இப்போ நான் வந்து திருப்பி போட்டு நம்ம நல்லா சுட்டு எடுக்க போகிறேன். இப்போ நான் இதை எண்ணெயே சேர்க்கலை. திருப்பி நீங்கள் விருப்பப்பட்டால் எண்ணெயும் சேர்க்கலாம். அந்த குட்டி குட்டி பால்ஸை வந்து ஒரு ஸ்நாக்காக எடுத்துக்கிட்டு இந்த கட்லட்டை நான் ரசம் சாதத்துக்கு ஒரு சைடிஷ்ஷாக எடுத்துக்கிட்டேன். 2-in-1 ரெசிபி மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ எனக்கு 2 விதமாக செய்து காட்டணும். ஸோ ஒரு டிஷ் எடுத்துட்டால் எண்ணெயோடையும் செய்யலாம், எண்ணெய் இல்லாமையும் செய்யலாம், செய்து காட்டலாம். எப்படி வேணால் நம்ம அந்த விதவிதமாக செய்யலான்றதுக்காக இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கட்டி தயிரில் சர்க்கரை சேர்த்து நான் டிப்பாக கொடுத்துருக்கேன், சாஸ் பதிலாக. செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.